சென்னையில இருந்து சபரிமலை எரிமேலிக்கு எப்படி ட்ரெயின் கிடைக்கலன்னா ஜாயிண்ட் ட்ரெயின் மூலமா ஏறி இந்த எரிமேலி சபரிமலைக்கு வந்துருந்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து எருணாகுளம் டவுன்ல இறங்கணும். அங்கிருந்து நம்மளுக்கு ஒரு 1 hourலயே கோட்டையமுக்கு ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க பாத்திருப்பீங்க எப்படி இந்த மாதிரி ட்ரெயின்ல வருதுன்னு. உங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடைக்கலன்னா இந்த மாதிரி நீங்க ஜாயின்ட் ட்ரெயின்ல ஏறி வரலாம். இப்போ உங்களுக்கு எரிமேலியில போயிட்டு அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த வீடியோ மூலமா நீங்க பாத்திருப்பீங்க வேற வேற ட்ரெயின் பிடிச்சு எப்படி இந்த இடத்துக்கு வர்றதுன்னு. சோ அடுத்த நம்ம சேனல்ல எரிமேலில இருந்து பம்பாக்கு ஐயப்பா நடந்து போனா அதே பெரிய பாதை வழியில நாங்களும் நடந்து போக போறோம். அதான் நீங்க அடுத்த வீடியோல பாக்க போறீங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. சோ மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய்.